அக்காக்கா ஒரே சின்ன ஹெல்ப்புக்காக சேர்த்து ஃபோன் மட்டும் பண்ணுங்கக்கா, ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி தரேங்க அக்கா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம்க்கா அக்கா, அப்படியே ஃபோன் மட்டும் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு ஆமாக்கா ஆமாக்கா மச்சான், மச்சான் 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 எல்லாம் ஓகே ஆயிடுச்சு மச்சான், அவங்க வரன்ட்டாங்க மச்சான், மச்சான் வீட்டில் ரொம்ப எதிர்படா மச்சான், கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுறா மச்சான், மச்சான் நீ வந்து சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மச்சான், வேற ஒன்றும் வேணாம் மச்சான், மச்சான் வாடா மச்சான், மச்சான் என்ன மச்சான் 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 ஏ மச்சான் மச்சான் நான் சொல்கிறதே கேளு மச்சான், இல்லை மச்சான் பொண்ணுங்க எப்படி இருக்கும் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எடுத்து வேற யாருக்கிட்ட வழக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. அக்கா ஒரே சின்ன ஹெல்ப் ஃபோன் மட்டும் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி தரேங்க, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஃபோன் மட்டும் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு ஆமாக்கா ஆமாக்கா ரீசார்ஜ் இருக்காக்கா, பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போடுங்க, சீக்கிரங்க சீக்கிரங்க, முக்கியமான விஷயம் என்ன பதறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்லை இல்லை ஆமாங்க்கா ஆமாங்க்கா. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கா, இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்கும்? ஹலோ ஹலோ மச்சான், விக்கி பேசுகிறேன் மச்சான், மச்சான் 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 எல்லாம் ஓகே ஆயிடுச்சு மச்சான், அவங்க வரன்ட்டாங்க மச்சான், மச்சான் வீட்டில் ரொம்ப எதிர்படா மச்சான், கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுறா மச்சான், மச்சான் நீ வந்து சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மச்சான், வேற ஒன்றும் வேணாம் மச்சான், மச்சான் வாடா மச்சான், மச்சான் 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 ப்ளீஸ் மச்சான், நான் எதுவுமே சொல்லலை மச்சான், மச்சான் நீ வா மச்சான், மச்சான் என்ன மச்சான் இந்த உதவி கூட நான் சொல்றதே கேளு மச்சான், இல்ல மச்சான் ஒண்ணுங்க சொல்லலாம்னு வேற தெரியல, ரொம்ப இல்லைங்க நம்ம வீட்டில் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஒரு ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. சரி நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் கையெழுத்து போடுவாங்க.
ஹலோ ஹலோ எங்கே இருக்க? ஏய் இங்கே ஒரு அக்கா நம்ம கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கிளம்பி வாங்கலாம் தானே? இல்லை அதெல்லாம் 18 வயசு தான், என்னோட கொஞ்சம் வயசு கூட தாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்துருக்கு. ஆ அப்போ ஒரு அக்கா தெய்வம் மாதிரி கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்காவை பார்த்தாலே தைரியமான ஆளாக இருக்கு. பண்ணல ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் வா முதல்ல சீக்கிரம் வா. கையை கையை காலாக நினச்சிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்துடுவாங்க. இப்போ இங்கே தான் வரேன்னு சொன்னாங்க. வந்துடுவாங்க. பதறத பார்த்தா எனக்கு இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. ஏங்க நீங்கள் கையெழுத்து மட்டும் போடுங்க. வேற ஏதோ பிரச்சனை வந்துடாதுல்ல. அக்கா கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட இங்க பக்கத்துல இருக்கான். அக்கா கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டாங்க. யாருமே கூட வரீங்களா? ஆமா அக்கா தானே கையெழுத்து போடணும். வந்தாதானே கரெக்டா இருக்கும். உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது. சரி எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? அப்படி வெயிட் பண்ணு. எல்லாம் ஓகே தானே? போலாம் போலாம். பெரம்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே? அங்க பண்ணிக்கலாம். அக்கா அக்கா சம தைரியசாலி. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. இல்ல நேரம் முடிஞ்சிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆரெடி தான் ஆரெடி தான். எப்படி இருக்கும்? என்ன இப்ப ஆம்பளை ஆம்பளை லவ் பண்ண கூடாதா? எங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதா? இல்ல நான் கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன். ஏங்க பண்ணிக்கலாங்க அதெல்லாம். பையனுக்கும் பையனுக்கெல்லாம் எங்க கலாச்சாரத்துல அதெல்லாம் கிடையாது. என்ன கலாச்சாரம் கர்ம தேவலாம் நம்ம பாஷையில பேசுறேன். இது பண்ணிட்டு என்ன சொன்ன பையனும் லவ் பண்றோம். அவ்வளவுதாங்க மேட்ரு. நீ லவ்ல ப்ராப்ளம். ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன் நீ சொன்னேன் இந்த காலம் ரெண்டு என்ன
வேணும்னா ஒரு 1000 பணம் வைங்க. போன் வந்து கேட்டா நான் கொடுத்தேன், எமர்ஜென்சியா பேசினேன், ஒரு ஹெல்ப் கேட்டேன். உனக்கு எனக்கு அக்கா ஒழுங்கா எங்களுக்கு கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க முடிச்சு முடியாதுப்பா. கொஞ்சம் நல்லா கும்முனா இருக்கீங்க, உங்களை கல்யாணம் பண்ற மாதிரி பாரு. என் ஹஸ்பண்ட் இப்ப வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணிருவோமா? அப்படி பண்ணிப்போமா? அவரை அனுப்பி வைக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கல்யாணம் நடக்குதா? எங்க கிளம்புறீங்க? எங்க கிளம்புறீங்க? நான் வெச்சதா ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.